நடிகை திருஷா விவகாரத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நடிகர் மன்சூர் அலிகானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் சென்னை ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ளார். போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? திரிஷா கூட நடிக்கிறோமா? ஆஹா, நிச்சயமா பெட்ரூம் சின்னா இருக்கும், குசும போடலாம். வில்லனவே போட மாட்டேங்கிறாங்கப்பா, எனக்காகவும் பேசலாமல அவரு கற்பழிக்க விட மாட்டேங்கிறாங்க. படம் குறித்து சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் மன்சூர் அலிகான் திரிஷாவுடன் இணைந்து நடிக்க காட்சிகள் இல்லாமல் போனது குறித்து சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவர் கூறிய கருத்துக்கள் ஆபாசமாகவும் மிகவும் மோசமாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது. மன்சூரின் வீடியோ இணையத்தில் ட்ரெண்டான நிலையில் இதை இணையத்திலேயே பலரும் சுட்டிக்காட்டி கடுமையாக விமர்சித்தனர். திரிஷா கூட நடிக்கிறோமா? ஆஹா, நிச்சயமா பெட்ரூம் சின்னா இருக்கும், குசும போடலாம். என்ன நண்பரே, 150 படத்தில் நம்ம பண்ணாத ரேப்பா, நம்ம பண்ணாத அட்டூழியமா, வில்லனவே போட மாட்டேங்கிறாங்கப்பா. திரிஷாவை அப்படியே கையில் கொண்டு போன மாதிரி, சிரஞ்சீவி மலையே ஹனுமார் கொண்டு போன மாதிரி காஷ்மீரில் கொண்டு போய் பார்த்துருப்பீங்கள்ல அந்த ட்ரெயிலரில், அப்படியே அந்த வெள்ளை வெளியே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த காஷ்மீர், அப்படியே அவங்க பாத தரையில் படாமல் கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு போயிடுறாங்க, கண்ணிலையும் காட்ட மாட்டேங்கிற. மன்சூர் அலிகானின் பேச்சுக்கு நடிகை திரிஷா கண்டனம் தெரிவித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். திரிஷாவின் பதிவை தொடர்ந்து இந்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையானது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், நடிகர் சிரஞ்சீவி, நடிகையும் பாஜக பிரமுகருமான குஷ்பு, பின்னணி பாடகி சின்மயி உள்ளிட்ட திரையுலகைச் சேர்ந்த பலரும் மன்சூர் அலிகான் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தனர். நடிகர் சங்கமும் மன்சூர் அலிகானின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் அவரை சங்கத்திலிருந்து நீக்குவது குறித்தும் ஆலோசனை நடத்தியது. மன்சூர் அலிகான் தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதாகவும், நடிகை திரிஷாவை உயர்வாகவே பேட்டியில் பேசியதாகவும் நடிகர் மன்சூர் அலிகான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டும் சர்ச்சை அடங்கவில்லை. அதைத் தொடர்ந்து மீண்டும் பத்திரிகையாளர்களை சந்தித்த மன்சூர், நடிகை திரிஷாவை தவறாக பேசவில்லை என்றும் தன்னால் மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே மன்சூர் அலிகான் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து சென்னை ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மன்சூர் அலிகான் மீது இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து வியாழன் காலை 10 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் போலீசார் சம்மன் அனுப்பினர். ஆனால் மன்சூர் அலிகான் குறித்த நேரத்தில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அவர் வீட்டில் இல்லாத நிலையில் அவருடைய செல்போன் எண்ணும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் மன்சூர் அலிகான் தலைமறைவாகிவிட்டார் என தகவல்கள் பரவின. மனுஷன் ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் அட்டன் பண்ண முடியும்? சுவிச் ஆஃப் பண்ணி வச்சா, சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு, அவர் தலைமறைவா இருக்காருன்னு சந்தோஷப்படுறாங்க. பாவிகளாக ஆபீஸை போட்டுன ஆபீஸை போய் போட்டோ எடுத்து போட்டு மன்சூர் அலிகான் தலைமறைவுன்னு சந்தோஷ செய்தியை பரப்புறாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எப்படி திசை திருப்புறாங்க, நான் என்னென்ன பிரச்சனைகளை முன் வச்சு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இப்படி தான் இந்த நடுவண் அரசாங்கம் ஆளுகளை வச்சு பல கைக்கூலிகளை அமர்த்தி இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்குப்பா தலைமறைவாகணும்? அரே என்ன, நான் எதுக்கு தலைமறை? நான் நிஜமாகவே எவ்வளையாவது கற்பழிச்சிட்டேன்னா இல்லை யாரையாவது கொலை பண்ணிட்டேன்னா? ஏப்பா ஏப்பா இப்படி ஆனந்த புலங்காயுதம் அடையிறீங்க? இந்நிலையில் உடல்நிலை பாதிப்பால் விசாரணைக்கு ஆஜராக முடியவில்லை என்றும் வெள்ளிக்கிழமை காலை ஆஜராவதாகவும் மன்சூர் அலிகான் கடிதம் மூலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். அவரது கோரிக்கையை போலீசார் ஏற்றுக்கொண்டனர். இதனிடையே மன்சூர் அலிகான் முன்ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை ஆஜராவார் என எதிர்பார்த்திருந்த நிலையில் வியாழன் மதியம் 2:30 மணிக்கு ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ளார். மேலும் தனது முன்ஜாமீன் மனுவை வாபஸ் வாங்கிவிட்டதாக மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார்.